பிரின்ஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தமிழரசன் பச்சைமுத்து அவர்களின் இயக்கத்தில் வெளியாகி திரையில் ஓடிக்கொண்டிருக்கும் லப்பர் பந்து திரைப்படம் தமிழ் மக்களின் நல்லாதரவோடு வெற்றிகரமாக 2 வாரங்களை கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அனைத்து தரப்பினராலும் பாராட்டப்படக்கூடிய கதை கருவாக இந்த திரைப்படத்தில் கையாளப்பட்டிருக்கிறது. தமிழரசன் பச்சைமுத்து அவர்கள் காலத்துக்கு தேவையான ஒரு கதைக்களத்தை தேர்வு செய்திருக்கிறார். திறமையை மட்டுமே முன்னிறுத்த வேண்டும், அதில் வேறு எந்த அடையாள அரசியலும் கூடாது என்பதுதான் இந்த திரைப்படத்தின் மூலம் தமிழரசன் பச்சைமுத்து சமூகத்திற்கு உணர்த்துகிறார். கிராமப்புறங்களில் இளைஞர்கள் கிரிக்கெட் விளையாடுவதில் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்கள், அவர்கள் குழு குழுவாக பிரிந்து எவ்வாறு போட்டிகளில் பங்கேற்கிறார்கள், அந்த களத்தில் திரைப்பட கதாநாயகர்கள் எந்த அளவுக்கு உந்து சக்திகளாகவும் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் மையமாக கொண்டு இந்த கதையை பின்னியிருக்கிறார் தமிழரசன் பச்சைமுத்து அவர்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்களை படத்தின் தொடக்கத்திலேயே அறிமுகப்படுத்துகிறார். அவருடைய ரசிகர்களாக கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் அந்த விளையாட்டிலே பங்கேற்கிற காட்சியோடு படம் தொடங்குகிறது. என்னதான் அவர்கள் கிரிக்கெட்டிலே ஆர்வம் கொண்டிருந்தாலும் திரைப்பட கதாநாயகர்களுக்கு ரசிகர்களாக இருந்தாலும் போட்டி என்று வருகிறபோது சாதி உள்ளே நுழைந்து விடுகிறது. கிராமப்புறங்களில் இயங்கக்கூடிய கிரிக்கெட் குழுக்களிடையே எவ்வாறு சாதி ஒரு முக்கியமான கூறாக இருக்கிறது, அந்த குழுவை உருவாக்குவதிலே அந்த குழுவில் இடம்பெறக்கூடிய கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை தேர்வு செய்வதிலே எந்த அளவுக்கு சாதி முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது என்பதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். இதுவெல்லாம் வெளிச்சத்திற்கு வராத கசப்பான உண்மைகள். இது கிராமப்புறங்களில் நடைபெறுகிற கிரிக்கெட் குழுக்களிடையே மட்டுமல்ல, அகில இந்திய அளவிலும் கூட கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை தேர்வு செய்வதில் இந்த சாதி அரசியல் இருக்கிறது, அடையாள அரசியல் இருக்கிறது. வட இந்தியா, தென்னிந்தியா அல்லது மொழி, இந்தி பேசக்கூடியவர்கள், இந்தி பேசாதவர்கள், சாதி, மதம் என்கிற அடிப்படையிலான இந்த அடையாள அரசியல் வீரர்களை தேர்வு செய்வதிலே இன்றைக்கும் பெரிய பங்கு வகிக்கிறது. அரசின் கவனத்துக்கு எடுத்துட்டு போவோம். அந்த மாதிரி எதுவும் இருந்ததுன்னா நம்ம அரசின் கவனத்துக்கு எடுத்துட்டு போவோம்.